குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு விசேட இலந்திரணியல் அட்டை. பொறுமை இழந்து வீதிக்கு வந்த யாழ்ப்பாணத்து மக்கள் இனி மூன்று மட்டுமே வாங்கலாம், மேலதிகமாக கிடைக்காது. பயந்து தப்பியோடினாரா சரத் பொன்சேகா? நடந்தது என்ன? கைவிடப்பட்டது சுகாதார உத்தியோகத்தர்களின் வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை தொடர்பான முக்கிய தீர்மானத்திற்காக சர்வதேசத்தின் முக்கிய கூட்டம். நாட்டில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தை கருத்தில் கொண்டு அனைத்து கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட 40 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான இலத்திரனியல் அட்டையொன்று வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பெண் தொழில் முனைவோரினால் நடத்தி செல்லப்படும் சிறிய சிறப்பு அங்காடிகளில் குறித்த இலத்திரனியல் அட்டையினூடாக பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக பெண் தொழில் முனைவோரினது சிறப்பு அங்காடி வலையமைப்பு ஒன்றை நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்லுண்டாய் வெளி குடியிருப்பு மக்கள் இன்று வீதி மறியல் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். நீண்ட நாட்களாக தீர்வாக வழங்கப்படாத தமது குடிநீர் பிரச்சினைக்கு உடன் தீர்வு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டு யாழ் பொன்னாலை பருத்தித்துறை வீதியின் கல்லுண்டாய் பகுதி வீதியினை மறைத்து வீதியின் குறுக்கே பொது மக்களும் மாணவர்களும் அமர்ந்திருந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து ஒரு சில மடத்தியாளங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் போராட்ட இடத்திற்கு விரைந்த மானிப்பாய் காவல்துறையினர் வீதியை வழிமறித்து போராட்டத்தை முன்னெடுத்து மக்களை அகற்றி போக்குவரத்தினை முன்னெடுத்திருந்தனர். தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்த மக்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வரவழைத்திருந்தனர். சதுச விற்பனை நிலையங்களினூடாக ஒருவர் ஒரே நேரத்தில் கொள்வனவு செய்யக்கூடிய தேங்காய்களின் எண்ணிக்கை 3 மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையானது சராசரி இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகையை போலி வர்த்தகர்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சதுச விற்பனை நிலையங்களில் நாட்டு அரிசி 1 கிலோகிராம் ₹108 சம்பா அரிசி ₹128 விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்த அமைச்சர் பத்ர குணவர்த்தன மஞ்சள் மற்றும் தேங்காய் ஆகியவை குறைந்த விலையில் விற்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் சவல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை நாடாளுமன்றத்தில் தாக்க முயற்சித்த போது அவர் தப்பியோடியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். கொழும்பு நாரகியின்பட்டி அபேராம விகாரையின் விகாராதிபதி முருந்தண்டுவா ஆனந்த தேரரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் அப்போதுதான் உட்பட சிலர் சபை நடுவுக்கு வந்தது பொன்சேகாவை காப்பாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார். அன்று நாடாளுமன்றத்தில் தாக்குதலில் இருந்து தப்பியோடிய சரத் பொன்சேகா தற்போது தமது கட்சியினருக்கு முன்னால் வீரனை போல் பேசி வருகின்றார் எனவும் குட்டியாராட்சி மேலும் தெரிவித்துள்ளார். சுகாதார உத்தியோகத்தர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலைநிறுத்த போராட்டம் நாளை காலை 8 முதல் 14 தற்காலிகமாக இடைநிறுத்தப்படவுள்ளது. இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கங்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை 18 சுகாதார சங்கங்கள் இணைந்து 9 தொடர்ந்து இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்பான தீர்மானங்களை தொடர்ந்து நாட்டின் பொருளாதார நெருக்கடி குறித்து விவாதிக்க சர்வதேச நாணய நிதியம் அடுத்த வாரம் கூடவுள்ளது. நாட்டை மீண்டு வருவதற்கும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் மேற்கொள்ளக்கூடிய அடிப்படை நடவடிக்கைகள் குறித்து நாட்டுக்கு விசேட அறிக்கையொன்றை வெளியிடவுள்ளதாகவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சிவில் சமூக ஆர்வலர்கள் குழுவை அவரது இல்லத்தில் சந்தித்த போது கடந்த சில நாட்களாக பொருளாதாரத்துறையில் தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்கள் பலருடன் கலந்துரையாடியதாகவும் நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து நீண்ட கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டதாகவும் முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு விசேட இலந்திரணியல் அட்டை. பொறுமை இழந்து வீதிக்கு வந்த யாழ்ப்பாணத்து மக்கள் இனி 3 மட்டுமே வாங்கலாம், மேலதிகமாக கிடைக்காது. பயந்து தப்பியோடினாரா சரத் பொன்சேகா? நடந்தது என்ன?
கைவிடப்பட்டது. சுகாதார உத்தியோகத்தர்களின் வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை தொடர்பான முக்கிய தீர்மானத்திற்காக சர்வதேசத்தின் முக்கிய